அடுத்துப்பா ஃபஸ்ட் ப்ராப்ளம்னா செகண்ட் செம. 2x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z இஸ் ஈக்குவல் 22, 3x ப்ளஸ் 8y ப்ளஸ் 5z இஸ் ஈக்குவல் 27, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் 7. த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ பார் பி என்ன வரும்? 2, 4, 6, 22, 3, 8, 5, 27, மைனஸ் 1, 1, 2 என்னது 2 எழுதியாச்சா? ஓகே, இந்த இடத்துல கோடு போடணும் போட்டுக்கலாம், போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 1 இருக்குன்னு பாருங்கள், இல்லை மைனஸ் 1 இருக்கான்னு பாருங்கள், எதுவுமே இல்லை. அப்போ தேர்ட் ரோவில் என்னவாக இருக்குது? ஃபஸ்ட் எலமெண்ட் மைனஸ் 1 இருக்குது. அப்போ R1 இன்டர்சேஞ்சஸ் டூ R3 போட்டுக்கலாமா? R1 இன்டர்சேஞ்சஸ் டூ R3. ஓகேவா? சரி பாருங்கள், இல்லைன்னா R1 டூ எலமெண்ட் டிவைட் பண்ணிடுங்க. ஏன்னா R1 காமனாக உங்களுக்கு என்ன இருக்குது? நம்ம எல்லாமே 2 டிவைட் ஆகும், டிவைட் பண்ணிக்கோ. அப்படி கூட பண்ணிக்க, அப்படி பண்ணால் R1 டூ டிவைட் பண்ணால் 1, 2, 3, 11 வருமா? இது அப்படி R2, R3 நோ சேஞ்சஸ் இப்போ ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் 1 வந்துருச்சா? சரி, இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க? R2 - R2 - 3R1. இங்கே -1 இருக்குது, +1 இருக்குது, அப்போ சேம் தான். ஓகேவா? சைன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அப்படி ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ R3 - R3 + R1. ஸோ இது பண்ணுங்கள், 3 - 3 - 0, 8 - 6 - 2, 5 - 5 - 9 ஆன்சர் என்ன? -4, 27 - 33 -6, -1 + 1 - 0, 1 + 2 - 3, 2 + 3 - 5, 2 + 11 என்னது? 13. ஓகேவா? R2க்கு நேரம் R2 சேஞ்சஸ் எடுத்துக்கோங்க, R3க்கு நேரம் R3 சேஞ்சஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இட் இஸ் நாட் ஏ எக்வலன்ட் ஃபார்ம். இந்த 3 0 இருந்தால் எக்வலன்ட் ஃபார்ம். அப்போ இந்த 3 0 ஆகணும், மேலே 2 இருக்குது, 2க்கும் 3க்கும் எலிசம் பண்ண 6. அப்போ R2-ஐ 3 மட்டும் பண்ணுங்கள், R3-ஐ 2 மட்டும் பண்ணுங்கள், சேம் சைனாக இருக்குது. ஸோ என்ன சொன்ன? மைனஸ் பண்ணணும். அப்போ R3 - 2 என்னது? 2R3 - 3R2. ஓகேவா? சரி பண்ணிங்கண்ணே, பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு R3-ஐ 2 மட்டும் பண்ணுங்கள், 0, 6, 10, 26. R2-3 மட்டும் பண்ணுங்கள், 0, -6, 12, 18, 0, 0, 10 + 12, 22, 26, 18, 44. ஓகேவா? R1-ல் நோ சேஞ்சஸ், R2-ல் நோ சேஞ்சஸ், R3 - 0, 0, 22, 44. இட் இஸ் என்ன ஃபார்ம்? எக்கோடன் ஃபார்மா? அப்போ ரிமைனிங் ஈக்குவேஷன் வரும், x + 2y + 3z = 11, 2y - 4z = -6, 22z = 44. ஓகேவா? 22z = 44, தர்பர் z = 2. z = 2 சொல்லி ஈக்குவேஷன் 2 சர்ச் பண்ணுங்கள். அப்போ 2y - 8z = -6, 2y = 2, y = 1. இந்த ஒய் வேலையும் இஜெட் வேலையும் தூக்கி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டால் எக்ஸ் எடுத்துருமா? அப்போ x + 2 + 6 = 11. இப்போ x + 8 = 11, தர்பர் x = 3. அப்போ தர்பர் த சொல்யூஷன், x = 3, y = 1, z = 2. ஓகேவா? ஆன்சர் கரெக்டாங்கிறது 3 ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஈக்குவேஷன் என்ன ஆகும்? சாட்டிஸ்ஃபை ஆகும். சொல்ல புரியுதா?